அப்பா செம வீடு ஆசங்க இருக்கும். இப்படி அடிக்கணும் பெயிண்ட் வேலைனா இப்படி வீடு கட்டிட்டு இப்படி அடிக்கணும். பாய் அங்கே வரட்டா பிள்ளை முறைக்குதுடா மாதல் சுத்தி காட்டுங்க அப்புறம் நீங்க ஃபேமஸான ஒரு ஊர் மாதல் வந்து மாதல் முரல் மீன் எல்லாம் வந்த மாசி மாசம் முரல் அதெல்லாம் நல்லா ஃபேமஸா இருக்கு. ஹெவியெல்லாம் நடக்கு அந்த சேர்ச்சியெல்லாம் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். மாதல் வந்து இப்ப ஊருக்கு புறத்துக்கு நாங்க காட்ட போறோம். மெயினான ஏரியா இப்ப மெயின் ரோட்லயே நாங்க காட்ட போறோம். உள்ள ஊருக்கு போய் காட்ட போறோம். அப்படியே சித்தங்கனில இருந்து பண்டத்திருப்பி சந்திக்கு வர்றோம் சவக்காலை ஒன்று இருக்கு மேடம். அந்த சவக்காலை கிஞ்சால வந்து மாதகெல்லாம் அங்கால வந்து பண்ட தெரிப்பாங்க சொல்லியிருந்தவர் ஒரு ஐயாட்ட நாங்கள் கேட்டிருந்தாங்க அவர் சொல்லியிருந்தவர். இப்போ நாங்கள் எங்கே ரெண்டு வீடியோ காட்சி ஒன்று இருக்கிறோம்டா புவனேஸ்வரி அம்மன் கோயில் மாதகள் அப்படிங்கால பின்னால் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கு. நாங்கள் இந்த நுழைவாயை இருந்து கழிக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ஊரெல்லாம் சுற்றி காட்ட போகிறோம். கல்யாணம் நடக்குது இந்த கோயில் ஆ கோயிலில் நடக்கிறேன்னு. மற்ற வந்து நிறைய பேர் வந்து மாதலேருந்தும் பார்ப்பீங்கள், மாதலேருந்து வெளியூர்லேருந்து பார்ப்பீங்கள். மறக்காம வீடியோ அப்படினு கமெண்ட்ல சொல்லிக்கொள்ளுங்க. மற்ற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்கள் ஊரை சுற்றி பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போ வந்து மாதலுக்கு போயில நாங்கள் இந்த கோயில் ஒரு கா பார்த்துட்டு போகணும் தான் வந்து நாங்கள் பாருங்க. அதில் முன்னுக்கு வந்து ஒரு அம்மன் சிலை இருக்கு, அதில் சிங்கம் அப்படி அம்மன் சிலை. இதான் முன் நுழைவாயில் நினைக்கிறேன் என்ன இல்லை அங்கே போய் தான் நுழைவாயில் நாங்கள கோபுர வேலை நடக்குதோ இல்லை பெயின் அடிக்கிற வேலை நடக்குது போல. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கோயிலில் முன் பக்கம் வண்டியில் இது அந்த ரோட்டால் வந்தால் இதுதான் கோயிலில் முன் பக்கம். இது நாங்கள் கட்டுற வேலையும் நடந்துட்டுருக்கேன். இங்கே ஒரு குழாம் இருக்குது, நிப்பாட்டு கட்டி பார்ப்போம். ஒரு இதுகள் இல்லை தாமரை ஒன்று ஓ இப்போ அந்த தாமரை லைட்டாக வருதுனே. ஓகே, இங்கே பார்த்தோம்னா பாதை இப்போ தான் போட்டு கொண்டிருக்கிறோம். பெயிண்டர் எல்லாம் அடிச்சு கொண்டிருக்கிறோம் பாருங்க. அங்கே கோபுரத்தை நான் காட்டுறேன் உங்களை முன்னுக்கு போய் பெயிண்டர் அடிச்சு கொண்டிருக்கிறோம். இதான் கோயில் புவனேஸ்வரி அம்மன் கோயில். இந்த சிலையை எல்லாம் செய்து வச்சுருக்காடி வீடு எடுக்கிறாங்க. எங்கே உங்களை போகிறேன் எங்களோட எங்களை தேர் முட்டியதால் இருக்குது. முன்னுக்கு நந்தியெல்லாம் செய்யணும். நந்தி வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. எங்களை பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த சிலைகளெல்லாம் செய்து வேலையில் நடந்து கொண்டிருக்குது. வேலை அங்கே என்ன வேலைன்னு தெரியல. எங்களை பார்த்தோம்னா எங்களை ரெண்டு நுழைவாயிலும் கேணிக்கு என்ன கேணிக்கு இந்த இது மாதிரி கட்டியிருக்குது. ஓ இப்போ தான் கட்டுப்படுது. எங்களை பார்த்தோம்னா சின்ன சின்ன கோபுர வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இப்படி நாங்கள் மெயின் ரோட்டு போய் எங்களை பார்ப்போம். மற்ற வந்து சுற்றி நாங்கள் பார்த்தோம்னா எல்லாமே வந்து இதுகள் வந்து வெங்காய தோட்டங்கள் இருக்குது. அதை நான் நிப்பாட்டி காட்டிக்கொள்றேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க வெங்காயம் அப்படி நட்டு அப்படி ஃபுல்லாக நீட்டுக்கு வந்து வெங்காயம் தான் அதில் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். தொங்கல் தொங்கல் வரைக்கும் அப்படியே வெங்காயம் தான் ஃபுல்லாக நட்டுருக்கு. வெங்காயம் ஏற்கனவே ஒரு போக நட்டு பிடுங்கிட்டு தாண்டி நம்ம அங்கே எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அங்காலையும் வெங்காயம் நான் அங்கே போய்க்கு உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். பார்த்தீங்கன்னா பிஞ்சாலி பிஞ்சாலி பக்கம் அங்காலையெல்லாம் வெங்காயம் தான் நட்டு கொண்டிருக்கிறோம். ஃபுல்லாக அங்கே நேர எதிரையெல்லாம் வெங்காயம் தான் நட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ வந்து வெளியில் போய் அப்படியே மெயின் ரோடுக்கு போக போகிறோம். மெயின் ரோடுக்கு போய் எனக்கு என்ன மரம் வந்துச்சு பேரிச்சம்பளம் மரம் இல்லை இல்லை வித்தியாசமாக கிடக்கு வேறு இதான் மரம். நீங்களே ஃபுல்லாகவே வெங்காயம். மற்ற இதில் வந்து போகிற பாதை கொஞ்சம் தூரம் வந்து ஃபுல்லாக வயல்வெளி தான் பாருங்க. இங்கே இங்காலையும் வந்து வெங்காயம் அப்படியே வளர்ந்து கிடக்கு பாருங்க. இப்போ நாங்கள் அப்படியே உள்ளே போய்க்கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காய தோட்டங்கள் அப்படியே லைனுக்கு இருக்குது. ஃபுல்லாகவே வெங்காய தோட்டம் தான். நல்லா வெங்காயம் நல்ல விளைச்சல் போடும். இங்கே ரெண்டு கரை எல்லாமே வெங்காயம் தான். நாங்கள் போகிறோம். எங்களை பார்த்தோம்னா ஒரு வீடு நல்ல ஆஷ் கலர் பெயிண்ட். இப்போ இந்த பெயிண்ட் தான் அந்த ஒரு ட்ரெண்டிங். இந்த ஆஷ் கலர் பெயிண்ட் தான் ட்ரெண்டிங் எல்லா இடம். இங்கே ஸ்கூல் ஒரு ஸ்கூல் ஒன்று வருது தானே. என்ன ஸ்கூல் வருது இப்போ ஸ்கூல் பிள்ளைகள் போகுது எல்லாம் விட்டு டைம் வந்து சென்ட் ஜோசப் மகாவித்யாலயம். நாங்கள் இல்லை இல்லை ஸ்கூல் நுழைவாயில் இல்லை அதில் இது போட் போட்டிருந்தது. நாங்கள் எங்களை ஸ்கூலில் நுழைவாயில் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன்.
கலவன் பாடசாலை தான். எங்களோட மாதகள் செயின்ட் ஜோசப் மகா வித்தியாலயமா. இப்போ ஒன்றரை தானே, நான் கரெக்டாக டைமுக்கு வந்துட்டேன். ஒன்றரை டைம் இப்போ ஸ்கூலுக்கு எல்லாம் வர்ற நேரம். என்னோட கேஜி பந்தல் சேவை இருக்கான். இந்த சோலர் எல்லாம் போட்டிருக்கேனே ஃபுல்லாக எங்களை பார்த்தோம்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் உண்டு. நாங்கள் போவோம். எங்களை வந்து ஹார்ட்வேர் ஒன்று இருக்குது, கல்லுகள் டஸ்ட்டுகள் அதெல்லாம் விற்கிறேன் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் நேராக போனோம்னா எங்களை ஃபுல்லாக வந்து ஊர்ப்புறம் தான். ஏன்னா வீடுகளும் ஊர்ப்புறம். எங்களை பெரிய பத்து உண்டு, பெருசாக வீடுகள் வந்து இல்லை. எங்களால் நான் ஒருத்தன் ஃபோன் அடித்து ஃபோன் அடித்து ஃபுல்லாக போகிறானே சங்கர் தானே. எங்களை பார்த்தோம்னா அந்த கேட்டதுகள் செய்கிற இதுகள் இருக்குது, ஒரு கடை ஒன்று இருக்குது. இப்படி நாங்கள் நேராக போக போகிறோம். சேர்ச்சிகள் வருமா மாதில் வந்து சேர்ச்சிகள் கூட என்ன எங்களை பார்த்தோம். இஞ்சி இந்த மதில் எல்லாம் பேர இஞ்சி நல்லபடியாக நல்ல வீடு உண்டு, பெரிய வீடு உண்டு. நான் வீட்டில் பார்க்க மதில் நல்லா இருக்கு, மதில் பார்க்க வழியாக இருக்குது. எங்களை ஒரு சேர்ச்சி உண்டு வருது என்ன என்ன சேர்ச்சின் வெடியில் பார்க்க இருக்கா பார்க்குறேன். நான் என்னோட அந்த பேர் இருக்கா பார்த்து சொல்கிறேன். பேர் பார்த்தேன், பேரை காணையில் சேர்ச்சின் பேரை என்ன சேர்ச்சி தெரியல. 1888 கட்டப்பட்ட சேர்ச். யாருக்கும் இந்த மாதிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் தெரிஞ்சா சொல்லிக்கலாங்க என்ன பேருந்து. நல்ல பெரிய சேர்ச்சுண்ணே. எங்கள் நாங்கள் அப்படியே போகிறோம். எங்களால் பார்த்தோம்டா நலன்புரி சங்கம் பழைய வீடுகள் அடிஞ்சு போய் கிடக்குது. நாங்கள் விரைக்கு இந்த உலகை கிளம்பி இருக்கோம் வேற. அதால் போய் அதால் அப்படியே சுற்றி வர போகிறோம். சுற்றி இருக்கேன். ஓ நுணசியம்பதி கோயில்லாம் இருக்குது, அந்த காவடி ஏறுற கோயில். அந்த கோயிலையும் போய் பார்க்கல வேண்டாம் பார்த்துருப்போம். ஆனால் எந்த ஒழுங்கு என்ன மறந்து போச்சுடா. என்ன சொல்லுவாங்க என்னது அந்த பாட்டு பாடிக்கொண்டு ஏஎம் பேக் ஹவுஸ். எங்களை அப்படியே நாங்கள் போகிறோம். எங்களை மாதகள் செந்தோமஸ் பெண்கள் பாடசாலை இதுக்குள்ளே இருக்குது. இதுக்கு பெண்கள் பாடசாலை இது வந்து சிகிச்சையோட கூடியது தானே. சிகிச்சை மட்டும் எங்களை பார்த்தோம்னா கடைகள் இருக்குது. ஆக்கள் இல்லையானே பெருசா கார்னர் மேலே குறைவு ஆக்கள். நாங்கள் நேராக பார்த்து கொண்டு போகிறோம். இதில் வந்து கூட பஞ்ச கடை இருக்கு, சின்ன சின்ன கடைகள் அதுகள் இருக்குது. இது என்ன பண்ட திருப்பு கலைநோக்கு கூட்ட வச்சாங்க, உணவு கூட்ட வச்சாங்க, கூட்ட வச்சாங்க. எங்களை போனோம்னா எங்களை ஃபுல்லாக வீடுகளும் அதுகளும் வந்து கொண்டிருக்கு. அப்படியெல்லாம் எனக்கு நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் கூட. எங்களை அந்த பெரிய பெரிய வீடுகள் கொஞ்சம் பெருமைனே போக மாடி வீடுகள் மாடி வீடுகள் அதுகள் வந்து கொண்டிருக்கும் கூட. அதை பார்த்தோம்னா இப்போ ஒரு ஒழுங்காக போகுது. இதில் ஒழுங்காக இருக்க போனால் ஊர்ப்புறங்களுக்கு போகலாம். நாங்கள் ஊர்ப்புறங்களுக்கு போகல. அப்படி எங்களை பார்த்தோம்னா எங்களை பாருங்க ஒரு வீடு பெயிண்டிங் வீடு தான் நடக்குதான். எங்களை ஒரு வீடு பாருங்கள், நல்ல பெரிய வீடு உண்டு. அப்படியே பக்கத்துலேயே இன்னொரு வீடும் இருக்குது, நல்ல பெரிய நேரம் வெளிநாடு கரெக்டாக வீடு நினைக்கிறேன். எங்களை பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிரே ஒரு சிவச்சு ஒன்று வருது பாருங்க, இன்னொரு சிவச்சு. சங்கர் விடுறா இல்லையா வீடியோவில் என்ன என்ன அடிக்கிறாரு கதை என்னண்டுகள். ஓகே எங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சேர்ச்சி வருது. அப்படியே நாங்கள் இப்படியே நேராக பார்த்துட்டு போகிறோம். விரே கிரேக்கா சங்கர் ஹோல் பண்ணி குழப்பறான், அதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையால் எங்களால் தொடர்ந்து கிடைக்க முடியாமல் இருக்குது. எங்களோட ஒரு பெரிய வீடு உண்டு, ரோஸ் கலர் பெயிண்ட் வச்சுக்கேன். ரோட்டில் எங்களை கணக்கான வீடுகள் எல்லாம் வருது. மாதுளை இப்போ பணக்கார ஊரோடா எங்களை வந்து ஆஷ் கலர் பெயிண்ட். எனக்கு இந்த பெயிண்ட் தான் பிடிச்சிருக்கு. நான் வீட்டுக்கும் இந்த பெயிண்ட் தான் அடிக்கணும். ஒரு கலர் வெள்ளை மேசம் நல்ல எடுப்பாக இருக்கு, கொஞ்சம் கியூட்டை பார்த்து முன்னுக்கு அந்த மாதா சிலை மாதிரி தான் வச்சுக்கணும். செமையாக இருக்குது அந்த கலர், செமையாக இருக்குது. எனக்கு நிறைய பேர் இந்த இப்போ இந்த கண்ட்ராக்ட் வீடுகள் கட்டியிருக்க இதெல்லாம் அடிக்கிறவன். நாங்கள் நேராக பார்த்துட்டு போகிறோம். மறக்காமல் யாரும் மாதகிலேருந்து வெளிநாடு போயிருக்கிறாக்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க, சில மாதகிலேருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க, கண்ட்ராக்களும் பார்த்து கொண்டிருப்பீங்க. என்ன மாதிரி வீடியோஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். ஊர் எப்படி இருக்குது, முதல்ல இருந்த மாதிரி இருக்கா அப்படி இருக்கா, இல்லாட்டி ஏதாவது பாருங்கள். பட்டிமா வீதியா ஓ தெரியும், போட் போடுறாக்கு. நீங்கள் அதில் அடுத்த ஒரு வீடு வீட்டை பார்த்து நீ உள்ள விடாத அடி வாங்க. நீங்களே வந்து ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறேன் பாருங்க. நுணசியம்பதி கோயிலுக்கு போற ஒழுங்க தெரியுமே, மறந்து போனண்டா பாப்பா. நல்ல ஒரு கலர் அடிச்சுக்கிறாங்க, மஞ்சள் கலர் அடிச்சுக்கிறாங்க வீட்டுக்கு. அடிச்சுக்கணும் எங்களால் மண்ணெண்ணெய் விற்பனை இல்லையம்மா, லங்கா சீபெட் கொண்ட. எங்களை போய் ஒரு அரச மரம்மா, அரச மரம் பெறுது கீழே சின்ன கோயில் சிலை வச்சுருக்கிறேன். ஆனால் இதில் புத்தர் இல்லை, அது சைவ கடவுள் கோயில். என்ன கோயில்
வயிறு வெட்டுது வீடு அப்படியே சின்ன சின்ன வீடுகள் வருது. நாங்கள் போனோன்னே கடற்கரை வருது, நல்லா காத்து அடிக்குது. ஓ இதில் அப்படியே நேராக போனோன்னா அப்படியே நேராக மாதல் சந்தை வரும், என்ன மீன் சந்தை, மீன் சந்தை வரும். அதில் வந்து கூட இது என்ன, நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தாங்க, மீன் சந்தை வந்து அந்த கூறல் முறையில் இது மீன் விற்பனை நடக்கும். ஆனால் இங்கே பெரிய அளவு விளையாண்டு இல்லைண்ணே, ஓரளவு சின்ன பிடிக்கொண்டு வர மீன் நோம்லாம் மற்ற வந்து நான் ஏற்கனவே ஒரு பெரிய மீனெல்லாம் கழிச்சு போட்டிருந்தேன்னா அதுதான் தங்க மீன் என்று சொல்கிறேன். ஏண்டா ஏன் அதை தங்க மீன் சொல்கிறேன்டா, அது நல்ல பெரிய விலை போகுமா அந்த மீன். நான் ஏற்கனவே அந்த காணொலியில் சொல்லியிருந்தேன், அந்த கிலோ கூட கூட விலை போய்கொண்டிருக்குமாண்டு, 40,000-27,000 அந்த விலை போகுமாண்டு. அந்த மீன் பெரிய அளவில் விட்டால் அதுக்கு ஒரு அந்த நெட்டி என்று சொல்லியிருக்குமா, ஒரு வெள்ளை இதாக இருக்குமா, என்னென்னு எனக்கும் தெரியல. மீனா அந்த மீனர்களுக்கு தான் தெரியும், மீனர்களும் அதை வாங்குறாங்களேன்னு தான் தெரியும். அதுதான் அதில் கூட விலை போடுறதாம், அதை எடுத்து போட்டு மிச்சம் மீனை வந்து கூறு போட்டு விற்கிறதுன்னு சொல்லியிருந்தவன். நான் ஹெவிக்கு வரைக்கும் இதற்கு தான் பைக்கில் இதெல்லாம் போட்டுட்டு போகிறோம் நாங்கள், அந்த சவக்காலைக்கு தான் பைக்கில் விடுறோம் நாங்கள். ஏன்னா ஞாபகம் இருக்குது மேலே பார்த்தோம்னா மேலே வீடு கீழே வந்து கடை ஒன்று இருக்குது, நல்லா பார்த்தோம்னா மெல்பா ரோப்ஸ் கயிறுகள், ரோப்ஸ் அது கயிறுகள் விற்கிற அந்த இதுகள், இது ஏன்னா வேலைகளுக்கான கயிறுகள் அந்த இதுகள் விற்கிறது. இந்த கடற்கொலை செய்கிறதானே ஓ அதுக்கான விற்கிறது. இப்போ நாங்கள் எங்கே போட்டு வருவோம்டா, சம்பித்துறை நேரம் விட்டுட்டோம், நேரம் விட்டுட்டு திருப்பி கொண்டு ஓ அந்த ரோட்டு கூட போட்டு விட்டுறாதடி, நீ விட்டாலும் விட்டுருவேன். ஹீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயம் எவ்வளோ 6.3 கிலோமீட்டர் அங்கால போட் போட்டு யாழ்ப்பாணத்துக்கு 22.9 கிலோமீட்டராம், பெருத்துறைக்கு 32 கிலோமீட்டராம். நீல ரோட் கலர்ல இருக்கேன்னு ஒரு ஒருத்தரும் இல்லை, ஒரு மீனர்களும் இல்லை. என்னடா நாங்கள் வந்த நேரம் அப்படி எத்தனை மணி, 1:30 வர்றேன். இங்கால போனா தான் அந்த ஹெவி சேர்ச்சுக்கு போகலாம், பெருத்துறைக்கும் போகலாம், பெருத்துறைக்கும் போகலாம். அப்படியே நாங்கள் பார்த்தோம்னா ஓ நல்ல ரோட், இந்த பூரச மரத்தை பார்த்துருங்க, வித்தியாசமா வளர்ந்துருக்கு பாருங்க. பூரச மரம் கடற்கரைக்கு வந்து நாங்கள் காத்து வாங்கிட்டு வருவோமா, இந்த பூரச மரத்தை பாருங்க, அந்த பின்னி பின்னி வளர்ந்த மாதிரி, இந்த அந்த வளைஞ்சு வளைஞ்சு முடிச்சு முடிச்சு வந்த மாதிரி, முடிச்சு வந்த மாதிரி வந்து இருக்குது. பூரசெல்லாம் நெடிய போறவர்கள் செய்யறது. நாங்கள் வந்து நாங்கள் சும்மா இருக்கோம், கடற்கரை இருக்கா போய் பார்த்துருக்கோம். இங்காலையும் வங்காலையும் போட்டுகள் இருக்கு பாருங்க. ஆ போவோம். ஓ இங்கேருந்து இந்தியா தெரியுமில்லே, இங்காலே பார்த்தோம்னா இங்காலே போட்டுக்கு இங்காலே வந்த மீனவர்கிட்ட போட்டுகள் இருக்குது பாருங்கள். இப்போ ஒருத்தரம் இல்லை, ஏன்னா இந்த மத்தியான டைம் ஒருத்தரம் இருக்க மாட்டோம், இனி பின்னேற டைம் தான் வருவினம் கடலுக்கு போகிறதுக்கு, அதில் தொழிலுக்கு போகிறதுக்கு வருவினம் காலம்புறையும் பின்னேறவும். என்னடா உலாங்கையில் சாவடி பெண், நீ எந்த பைக்கை துளைக்கிற பிள்ளையானே இல்லை. ஓகே நாங்கள் பார்த்துட்டோம், அதாவது வந்து மாதல் கடற்கரை, அதாவது வந்து இதில் வந்தீங்கன்னா நீங்கள் மீன் வாங்கலாம், இதுதான் இதில் தான் இந்த கூறல் முறையில் நடக்கிற சந்தை, இந்த இடத்துல தான் கூறல். ஆ இந்தியா போகலாமோ, இது நாங்கள் உள்ளே இருக்கோம் போய் பார்ப்போம். சும்மா வாக்கள் இல்லை, சும்மா நாங்கள் வந்து நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் கூறல் முறையில் நடக்கிறது. இப்போ பூனை நித்திர உள்ளது, நல்ல மாவுளெல்லாம் போட்டு செய்து கொடுத்துருக்கணும். போமே இப்போ நாங்கள் சம்பித்துறை போவோம், முன்னுக்கும் ஒரு கட்டம் இருக்கு, வலைகள் வைக்கிற அப்படின்னு நினைக்கிறேன். என்ன கட்டம் தெரியல, பூனைக்குட்டிகள் செய்திகளை கொண்டு விடுவீங்க. இதுல பார்த்தோம்னா ஒரு மாதா சிலிண்டர் வச்சிருக்கு, இங்கே ரோட்டு சரியில்லைண்ணே, இல்லை போட்டாச்சு போட்டாச்சு இப்போ போயிருக்கிறேன். அண்டையோருக்கு போன என்ன, யாரோட போனி இல்லை அத்தையோட போனா, அத்தையோட போனியா, இதுவும் அரச மரமே, நிறைய அரச மரங்கள் நிற்கிறா, அதெல்லாம் உண்டு அங்கே அவா வந்த வானே, அந்த ஒரு அவா வச்சு அரச மரத்தின் கிளைகள் என்று வாங்கிட்டேன். அதான் அவா வந்த எவ்வளோ காலம் அரச மரங்கள் சின்னனா இருக்கும், எல்லாம் வெளிகள் தான் என்ன. ஓ தென்னை மரம், தென்னை மரத்தை பார்க்க அந்த பெனைமரம் மெரஞ்சாம் வருது, ஃபேமஸான பெனைமரம். என்னடா திருப்பி இதுக்க திருப்புற திருக்கண்டு பழைய வீடுகள், உடஞ்ச வீடுகள் என்ன, தெல்லிப்பளைக்கு நாங்கள் பார்த்தோமே பரத்தலைவிலான அந்த இடங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. மணல் மணம் கடற்கரை தானடா, பக்கத்தில் கடல் ஏரியா இப்போ வந்துருக்கு. நான் திருக்கண்டு திருப்பி பயந்துட்டேன், கிணறுகள் எல்லாம் இருக்க வட்டி கிடக்கு தானே, அதுக்கெல்லாம் கிணறுகள் தான் கிடக்கு. இந்த காணிக்காரசுர நேரம் பார்த்து அடிக்க வருவாங்க, என்ன உணவு கூட காட்டுறாண்டு எல்லா ரோட்டு கடையும் இருக்கு இந்த வீடுகள். மக்கள் ஓ நீங்க பாருங்க, இந்த வீடு எல்லாம் வந்து இதா இருக்கு.
ஆக்கள் ஒருத்தரும் இல்லை, பராமரிப்பு ஒன்றும் இல்லை. நிலைகள் நிலைகள் எல்லாம் கொத்தி எடுத்து போட்டாங்க. உங்களாலே ஸ்கூல் இருக்கேன்டா, பிள்ளைகள் வருது. என்ன தெரிஞ்சுக்கிட்டே போடாமல் இருந்தது, அதுவும் ஃபீல் பண்ணிட்டாங்க. அப்போ எங்களை பார்த்தீங்க அப்படியே நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். ஃபுல்லாக வந்து இதுதான் வந்து வெறும் நிலங்களும் கட்டுறங்கள் சிலது கட்டப்பட்ட நிலங்களும் அப்படி தான் இருக்குது. இடையே கிடையாது சின்ன சின்ன வீடுகள் இருக்குது. இங்கே எல்லாம் இதெல்லாம் கட்டி கொண்டு வரையினோம். நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போகிறோம். இங்கே ஸ்கூல் இருக்குது. ஓ, பருத்துற ரோட் தான் வந்து இப்படி நாங்கள் நேராக போனோம்னா பொண்ணால் சந்தைக்கு போகலாம். ஏன்னா இங்கே அப்படியே போய் பொண்ணால் சந்தி அப்படி எங்களை வட்டுக்கோட்டை சந்தி அப்படியே அங்கே போய் கொண்டலாம். நல்ல மரங்கள் லைனுக்கு நிற்கிது. இவ்வளோ கூலாக இருக்கோ. இவ்வளோ நேரம் வெக்கையாக இருந்தது. ஃபோட்டோ போட்டோடி அப்பா என்ன சிக்கலண்டா, ஃபோட்டோ எடுக்கிறான்ட பேரில் பேக் கேமரா மாற்றி விட்டேன். அது எந்த பக்கம் திரும்பிட்டு எந்த பக்கம் திரும்பிட்டு கேமரா அதில் வீடு தான் திருப்பி இருக்கா போய் காட்டிவோம். ஜூட்டு நடிச்சு கொண்டு வந்து காட்டுறேன். சட்டப்படி இருக்குது வீடு அப்பா, செம வீடு. ஆசங்கம் இருக்கும். இப்படி அடிக்கணும் பெயிண்ட் வேலைனா, இப்படி வீடு கட்டிட்டு இப்படி அடிக்கணும். யார் எடுக்கிறான் தெரியாமல் இப்போ இந்த சங்கர சொல்லக்கூடாது. கழிச்சிட்டு வாங்க. இல்லை தான் என்னக்கு. ஓகே, உங்க ஜாஜனே சின்ன வாண்டுகள் எல்லாம் போகுது ஸ்கூலுக்கு போட்டு அடி அடிவில் இல்லை. லைனுக்கு அந்த மரங்கள் நிற்குதானே, லைனு ஃபுல்லாக மரங்கள் இருக்குது. போக ஆளு ஸ்லோவாக போகிறேன் நாங்கள். அழுவான் ஐயோ அம்மான்னு அழுவான் வந்து தூக்கி கொண்டு எங்களை தான் வெளுப்பாங்க. ஆக்கள் பெருசா இல்லையா நாங்கள் அப்படியே நாங்கள் லைனுக்கு போகிறோம். அப்படியே மட்டன் ஒன்று ஓடுதலா கொடுக்க. ஐயோ மூன்று மட்டன் வருது. எல்லாமே வெளியேறியா கூட வந்து அதுக்குள்ள ஸ்கூல் இருந்தால் உள்ளுக்கு இருக்கேன் நினைக்கிறேன். அதுக்கு என்ன பிள்ளைகள் தான் நினைக்கிறேன். பாய் அங்கே வரட்டா பிள்ளை முறைக்குதுடா. ஒரே மரம் அந்த இது ரோட்டு வேலை செய்ய நடுவாங்க அந்த சைடு மரங்கள் நட்டுதான் வளர்ந்துருக்கேன்னு நினைக்கிறேன். வளர்ந்து புழுங்கி போடுவாங்க. தெரியும் இது அந்த ஊர் அந்த பெருசா அந்த ஊர்புறம் இல்ல தானே. அந்த ஆக்கள் நடமாட்டம் குறைவு இதுக்கு கூட அந்த பனைகள் அதுகள் எல்லாம் நிறைய இருக்குது. அதான் இப்போ கார்னர் இருக்க வந்து இப்போ அங்கே போக கார்னர் தானே ஃபுல்லாக. அதுக்கு பனைகள் நிறைய இருக்கிற வரிங்களையும் ஃபுல்லாக பனைகள் இருக்குது. இந்த இடையகம் எல்லாம் காப்பேட் போடாமல் இருந்தது, இப்போ எல்லாம் காப்பேட் போட்டாங்க ஃபுல்லாக. ஓ அமைதியாக இருக்குது, நல்ல அமைதியாக நடம் பண்ணணும். இதுக்கு வளவு வாங்கி வீட்டை கண்டிங்களா அமைதி அந்த சிஞ்சாஞ்சல் அமைதி அமைதி அமைதியோ அமைதி. அதுகள் நான் ஓடணும் ஆஸ்பத்திரி ஓடணும். இப்போ உள்ளுக்கு எல்லாமே என்ன இருக்கோ தெரியும். அந்த ஒழுங்கலுக்கு போய்க்கு என்ன தெரியல. இதுகளுக்கு பெருசாக கிடையாண்டு இல்லை. அங்கால இந்த பெனை அபிவிருத்தி ஏதோ விவரமாக்கும். இன்னும் எல்லாம் நேராக போனோம்டா. அந்த ஜம்பகோளப்பட்டினத்தை தாண்டி போனோம்டா. அதுக்கு அடி இங்கே ரோட்டு இல்லையானே விடைக்க வேறு. அந்த இது அந்த பால வேலைக்கு அணிதுக்க போகிறான் அவட்டுருக்கேன். இங்கே பார்த்தோம்னா எங்களை ஏசு தானே இது சில வந்து வந்து வச்சுக்கணும். இங்கே எல்லாமே வெளிதான் ஸ்பீட் பிரேக்கர் தெரியவே இல்லை. ஏண்டா இப்படி பண்ற வந்ததுல இருந்து. ஐயோ நீ கொன்றாக எடுத்துட்டு போறேன் கொன்றாக சும்மாவே இங்க வந்துருக்கீங்க. அந்த ரிசோர்ட் இல்லையா இது வந்தாம் இந்த படைப்பிரிவு டம்புகோல பட்டுன ரெஸ்ட் தங்குறடம். இந்த தங்குறடம் இது பார்த்தோம்னா தங்குறடம் நல்ல மரங்கள் எல்லாம் வச்சாங்க. அந்த நீட்டா பாக்குறாக்கள் நெய்மா பாக்க ஆட்டவங்க வீட்டு வராங்க வந்து பாக்குற. இதுல ரெண்டு கரையும் நல்ல மரங்கள் சிங்கிள் சிங்கிள்ஸ் எல்லாம் வர்றாங்களோ. பஸ்ஸுகள் நாலஞ்சு பஸ்ஸுகள் நிற்குது. இங்கே பார்த்தோம்னா சிங்கிள் ஆக்கள்லாம் நிற்கணும் நிறைய பேர். இப்போ அந்த சீசன் வெறுற சீசன் அதெல்லாம் கூட ஆக்கள் நிற்கணும். உங்கள் உடை உங்கள் பண்டை பிரதிபலிக்கும் வழி இருக்கு. நோ பார்க்கிங் ஏரியா பார்க் பண்ணாத. தம்பு தம்ப கோல படுன ஓகே. இங்கே பார்த்தோம்டா அங்கா அதை தான் நான் உங்களை சொன்னேன். இல்லை த்ரீ எக்ஸ் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு சங்கா வந்து ஸ்டாண்டிங்
சங்காண்டி யாரோ கும்புற மாதிரி சில வச்சுக்கிறாங்களா, யார் கும்புறது அந்த சங்காண்டி? இப்ப அந்த செய்து வச்சுக்கணுமே, அதுல முந்தி முந்தி செய்யல போட் பண்ணணும்ன்றது. இப்ப அதை செய்து வச்சுக்கணும் போட, யாரோ கும்புற மாதிரி, இலங்கை அரசர் கும்புற மாதிரி. கொஞ்சம் இங்கே பார்த்தோம்னா ஒரு சிவன் இருக்கு. இங்கேயும் பஸ் நிற்கிது, ரெண்டு பஸ் மாதல் பஸ் இங்கே தான் தங்கிட்டு போகிறேன். ஏன்னா டேனுக்கு நிற்கியா, இங்கே தான் மாதல் பஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பெரிய சிவன் இருக்குது. இது என்ன மேலே பராமரிப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆ செத்துட்டார், செத்துட்டாருங்க. படுத்துருக்கான் கேசவன் நிற்கிது. சின்ன சிவன் கோயில் அதில் சிலி ஒன்று இருக்கு, என்ன பெரிய சிலி ஒன்று. இப்படி நாங்கள் நேராக போனோமென்றால் நாங்கள் எங்கே போகலாம்? பொன்னாலையை போகலாம். பொன்னாலையை போக போகிறோமோ இல்லை தானே, ஜூட்டன் அடிங்கோ. இப்போ நாங்கள் ஜூட்டன் அடிச்சு கொண்டு அங்கே ஹெவிச்சு வச்சு அதில் பார்க்க போகிறோம். அதில் பார்த்து கொண்டு வருவோம் என்னமாரி. ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டோம். அதாவது வந்து முதலிடத்துக்கு அந்த மீன் சந்தை இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நாங்கள் நேராக போக போகிறோம். நேராக எங்காலி பக்கம் போக போகிறோம்டா. இதற்காக வந்து நாங்கள் இப்படி நாங்கள் நேராக போக போகிறோம். ஹெவி சர்ச் நடக்கிறோம். சர்ச்சுக்கு உள்ள போய் பார்ப்போம். இந்த ஹெவி சர்ச் நடக்கிறதுல வந்து பார்த்தோம்னால் நல்ல ஒரு பெட்டியோட நல்ல குளிர்மையாக இருக்கும். நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கும். நாங்கள் இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. ஓ, ஹெவி நடக்கிற நேரம் அந்த இரவு ஃபுல் சனமாக இருக்கும். இப்போ ஆக்களே காணையில் தனிப்பாடு. ஓ, வழி கணிப்பாடுவோம் தனிப்பாட்டு. ஆமாம், உள்ள இருக்குது தான் அந்த லூர்து எண்ணெய் திருத்தலைவன. இங்கே பார்த்தீங்கடா, இதுதான் அந்த ஹெவி இது நடக்கிற இடம். இதுதானே அந்த மெயின் பாதைண்டா. இதில் வந்து பார்த்தனி அந்த எல்லாம் அந்த ஜேசு சிலுவையை கொண்டு போய் அரையிற எல்லாம் இருக்கு இல்லை. இங்கே பார்த்துட்டுறோம். தொடக்கம் எங்கே இருக்கு? முதலாவது அங்கே இருக்கா? அதான் முதலாவது அரைஞ்சு திருப்பி கலட்டி வைக்கணும். இதுதான் இதில் வந்துதான் இது நடக்கிறது. ஃபாதர்ஸ் மேரேஜ் இருந்து அந்த பாட்டெல்லாம் பாடினோம். இந்த இதில் நடக்கிறது. அது இப்போ இந்த வேன் இப்படி போட்டு நிற்கணும். நல்ல மரங்கள் இல்லை சுற்றி கடல் காது. ஆனால் செத்துருக்குற பார்க்குறேன். என்னது ஜேசுநாதுக்கு செத்துருக்குறா தெரியும்? எங்கப்பா சித்தாவிட்ட பொடி வச்சுக்கிறாங்க. ஆ, இங்கே இதில். ஆ, ஓகே. இதில் அந்த செய்தி வச்சுக்கணும். இந்த ஒரிஜினல் சைஸ்லேயே ஆள் மாதிரி இருக்குது. ஆளை விட கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஆ, ஓகே. ஆ, என்ன இந்த இதுதான் தெரியும். ரத்தம் இல்லாங்க. ஆ, ஓகே. ஓ, என்ன இதில் வந்து மேலே அந்த இது அடித்த மாதிரி அந்த ஆணி அடிச்சு முள்ளுக்கம்பி அப்பயும் செய்து வச்சுக்கோ. என்ன முள்ளு கம்பி மட்டும் கையில் கையில் ரத்தம், அப்படியே ரத்தம் ஃபுல்லாக, காலில் ரத்தம், காலில் தான் அடிச்சேன் ஆணி. ஓ, முழங்காலில் அந்த ரத்தம் வேறு வேறு செய்து வச்சுக்கணுமா? ஆண்டே தாங்க என்ன மட்டும் வந்து இங்கால பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி அங்கே சில காட்ட மாதிரி இங்கே பின்னால் வந்துட்டோம். இது அப்படி நேராக அங்கே போய் ஏதோ பார்த்துட்டு வருவா இல்லைண்ணே? போயிட்டு வருவோமா? போட் ரேஸ் நடக்குது. போட் ரேஸ் இல்லை, கெவி நட கேக்கையும் போய் போய் பார்த்துட்டு வருவேன். அதாவது இல்லை, மாதா சிலை இருக்கு. ஆ, மாதா சிலைக்கு போகிறேன். நல்ல வெயிலடா இங்கால. இதில் நாங்கள் அங்கே போகல, நேராக வந்து மாதா சிலை இருக்கு. அப்படி கடலுக்கு அந்த பாலத்துக்கால போகிறது. அதில் கடலை கடல் காற்று வந்தாலும் வெயில் கொடுத்தது. அங்கெல்லாம் நான் உங்களுக்கு காட்டியிருந்தாங்க. அதை வந்து இது என்னது போட் ரேஸ் அதில் நடக்குது. இதுக்கு தான் போட் ரேஸ் நடக்கிற கெவி முடிஞ்சு அடுத்த நாள். கெவி இரவு முடிஞ்சு அடுத்த நாள் போட் ரேஸ் அதில் நடக்கிறது. அது நாங்கள் காணொலி போட்டிருந்தோம் நாங்கள். இது நிறைய தண்ணி இருக்குது. என்னது? ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரை அடைக்கலாம், நெருக்கடியான வேலைகளில் புகழலாம் அவரை. இந்த திருப்பாடுகள். இப்போ நாங்கள் அந்த இதை பார்த்துட்டு வருவோம். சிலைகளை ஒன்றே பார்ப்போம். இது முதலாவதுனே என்னது? தீர்ப்புக்குள்ளாதல். இது வந்து சிலுவையை சுமக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா சிலுவையை சுமக்கிறது காவலாளிகள் கொண்டு போயினவன. ஆ, ஓ, பார்க்குறோம். இது வந்து அந்த கொண்டு வைக்க தலையில் விழுந்தது. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து தாயை சந்தித்தல். நல்லா தாயை சந்திக்கிற இது வச்சுக்கணும். அப்படியே சிலையாக செய்து வச்சுக்கணும். இங்கால சீமோன், என்ன சீமோன் உதவி செய்த எனக்கு இது அந்த பைபிள் படிக்கிறாங்களுக்கு அந்த கதை ஃபுல்லாக தெரியும். என்ன எங்களுக்கு தெரியாது.
நாங்கள் படங்களாக பார்த்துக்கோ, அந்த ஃபுல் படங்களாக பார்த்துட்டு வந்து ஆக்களோட பேர்கள் தெரியாது. முகந்துடைத்தல், அந்த முகந்துடைச்சி வர்றது. அடுத்து வந்து இது திருப்பி தலையில் விழுகிறதா, ரெண்டாம் முறை விழுதல். இதை தான் அந்த அழைச்சி கொண்டு போகிறாக்களேண்ணே. வங்காள மிச்சம் வங்காள இருக்கேண்ணே. வந்து இதுக்கு ஃபுல்லாகவே வந்து பெரிய பெரிய மரங்கள் இருக்குது, நல்ல ஒரு பெரிய இடம். இதுக்கு வந்து ஃபுல்லாக ஆக்கள் நிற்கிறவங்க, ஹெவி நேரத்தில் நிற்கிறவங்க வாங்க. இதில் வந்து புனித லூர்து அன்னை திருத்தலம் இதில் போர்டு வச்சுருக்குது. சிசிடிவி கண்காணிப்பு இருக்கா, நாங்கள் வர்றது இப்போ சிசிடிவியில் பதிஞ்சிருக்கோமேண்ணே. இது எட்டாவதுண்ணே, எட்டாவது எருசலம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுதல். அடுத்த மூன்றாம் முறை அப்படியே ஃபுல்லாக விழுந்துட்டாரேண்ணே. மூன்றாம் முறை விழுதல் இது. அடுத்த உடைகள் களையப்படுதல். அடுத்தது பத்தாவதுண்ணே, துணி மாதிரி சுற்றிட்டு அது சிலுவையில் அறை தெரிஞ்சு தான். சிலுவையில் அறையினம் அடிச்சுட்டு வச்சு அடிச்சுட்டு காலில் இதில் அங்கே அலை மாதிரி இதில் அந்த முள் கிரீடம் போடுற தலையில் முள் கிரீடம் போட்டுட்டு. அடுத்த வந்து இங்கே சிலுவையில் ஏற்றப்படுதல், உயிர் விடுதல். உயிர் போராட்டம் இங்கே சிலுவையில் ஏற்றிருக்கணும், உயிர் விடுதல். அடுத்தது வந்து என்னது, தாயின் மடியில் இயேசுவின் உடல். தாயின் மடியில் இயேசுவின் உடல். இது சிலுவையில் இருந்து கலட்டியேனே, உயிர் பிரிஞ்சா பிறகு கடைசியாக என்ன செய்யணும், அடக்கம் செய்த. இது தான் அடக்கம் செய்த அந்த இதை நாங்கள் அதை செய்து வச்சுக்கணுமே. இது அப்புறம் அந்த மூன்றாம் ஞாயிறு தான் அந்த உயிர்த்த ஞாயிறு வேறு. ஓகே, நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் வெளிக்கிட்டு இப்படி உங்களால் கொஞ்சம் தூரம் போய் அப்படியே ஊர் மனிதர்களில் போய் அப்படியே இந்த காணொடைய நிறைவு செய்து கொள்வோம். சரி, நாங்கள் இப்போ வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். இங்காலையும் பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து இந்த திக்கி திக்கியாக வீடுகள் இருக்கும். கூட வந்து இந்த மீனவர்கள் வீடுகள் தான் இங்காலி பக்கம் கூடவாக இருக்கும். ஏன்னா அங்கால ஊர்ப்புறம் வந்து வேறு இப்போ மேசன் தொழில் போகிறாக்கா வேண்டிய இதில் வந்து கூட மீனவர்கள் இருப்பினம் என்னென்றால் அவைக்கு தொழிலுக்கு போகிறதுக்கு சுகமாக இருக்கும். இதில் வந்து இப்போ இங்கே இருந்து அப்படியே பக்கத்தில் எங்கால கடல் தானே, எங்காலையும் போட்டுகள் இருக்குது. எங்காலேருந்து போகிறவ எங்கால இந்த போட் ஜாட்டுகள் எல்லாம் வந்து சின்ன சின்ன இதுகள் ஹோட்டல் மாரிலாம் போட்டுருக்கணும். அந்த போட்டுகள் நிப்பாட்டி வைக்கிறதுக்கு, அது இந்த வலைகள் துப்புற வச்சுக்கிறதுக்கெல்லாம் இந்த சின்ன சின்ன இதுகள் செய்து வச்சுக்கிறவ. இது கருவாடு காய போடுற மாதிரி கிடக்கு. இந்த வெயிலுக்கு கருவாடுகள் கூட காய போட்டுக்கணும். இங்கே எங்கால பார்த்தீங்கன்னா போட்டுகள்லாம் இருக்குது. ஒத்தரம் இல்லை, அங்கே நிற்கணும். அங்கே அது வேலை துப்புற செய்ய வந்துக்கணும். அங்கே நிற்கணும், வேலையெல்லாம் துப்புற செய்ய வந்துக்கணும். ஏன்னா பின்னேரம் தொழில் பூரா கிளம்பிருக்கணும் தானே. பின்னேரம் போய் போய் அந்த நாளை விடிய வேறாக கிளம்பிருக்கணும். அப்படியே ஒருத்தர் அந்த கேட்ட மாதிரி செய்து கொண்டிருக்கணும். ஒக்கியாண்டா போய் ஒக்கி அடிக்குது. இங்கால பார்த்தோம்னா மரம் இல்லை. அங்கால எங்களை என்னது, ஓ காத்து அடிக்கல, காற்று சும்மா ஃபீல் ஆகுது. அந்த எங்களை ஊரளவுக்கு ஃபீல் ஆகிற காற்று கூட இங்கே இல்லையானே, அலையே இல்லை கடல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் நேராக போய் கொண்டிருக்கிறோம். அங்கால என்ன சம்பித்துற பக்கம் அந்த தம்புகுளப்பட்டுனா போன பக்கம் கூட மரம் இருந்தது. இங்கேயால அப்படி மரம் கூட இல்லைடா, அவ்வளவு வக்கையாக கிடக்கு. இதில் பார்த்தோன்னா ஆமின்றதுனே, ஆமியில் நேவியாக அப்சர்வேஷன் பாயிண்ட் போட்டிருக்கீங்க. அந்த கடலுக்கு போகிற ஆக்கள் வர்றாக்கள என்ன சத்தம், பைக்கோ மட்டன் 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 ஏசா போய் நான் சும்மா சொல்றேன், பம்பலுக்கு சொல்றேன். பாக்குறாக்கள் வாங்கடா போற வராடம் எல்லாம் ஆட்டை பார்த்து மட்டன் மட்டன் வச்சுக்கிறாங்க யோசிக்க போயினம். ஓகே, இப்படி நாங்கள் போறோம், நேரம் போறோம் போறோம். ஆனால் ஆக்களை ஒருத்தரையும் பிடிக்க முடியலையே. நிறையா வீடுகள் இருக்குது, இதுலங்கெல்லாம் அந்த சின்ன சின்ன கடைகள் இருக்கு. மற்ற இப்போ சில நேரம் தொழிலுக்கு போய்க்கு அப்படியே பெருசா வாங்கி வந்து வச்சுக்கணும் என்ன தெரியல. இங்கால வந்து இந்து மயானம், போதி இந்து மயானம் மாதகர் இரவுலவே வந்து பேயிருக்கேன்னு சொல்லுவேன். இங்கால வந்து இந்த நேவியில போயிட்டு இருக்கு போலேண்ணே, நல்ல மரங்கள் இருக்கு. இதுகளுக்கு தான் இதுக்கு வேற நல்ல குளிர்மையா இருக்குல்ல, இவ்வளவு நேரம் வக்கியா இருந்தது. இதுக்கு வேற நல்ல குளிர்மையா இருக்கு. இவ்வளவு நேரத்துக்கு இப்பதான் ஒரு ஆள் நாங்க பைக்கில காண்றோம். வேலையாக்கள் இங்கே போயிட்டு போயிடும். இங்கே அரச மரங்கள் நிற்கிது நிறைய. இப்போ நாங்கள் உங்களால் போகணும் சரியோ, ஊருக்கு வாங்கி போகிற இடம் இருக்குது சரியோ, ஆனால் எந்த இடத்துக்காக போகிறேன்னு தெரியாடா. கேம்புகள் அடித்து தண்ணி இருக்கிறாங்களே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மரங்கள், பனை மரங்கள், வடலிகள், பெரிய பெரிய மரங்கள் இதில் இருக்குது. இது என்னது, பண்டத்தில் இப்போ பனை தென்னை வள அபிவிட்டு கூட்டுறவ சங்கமா, இது கல்லுக்கடை தானே, கல்லுக்கடைக்கு தான் அந்த பேர் வச்சுருக்கேன். பெனங்கல் தென்னங்கல் அந்த இது. இது நாங்கள் இங்கே பார்த்தோம்னா பெனை மரங்கள் அதில் வந்து கொண்டிருக்குது. மற்ற வெறும் காணிகள் தான் கூட வருதுண்ணே.
ஓகே. இப்படி நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த ஒழுங்கைக்க திரும்பிட்டு நாங்கள் தொடர்ந்து கொள்வோம். நாங்கள் இப்போ இதுக்கால திரும்பி ஊர்மனைக்குள்ளே போக போகிறோம். ஒரு குத்துமைப்பாக போகிறோம், கிளை போனால் போகலாம்னு குத்துமைப்பாக போகிறோம். அப்படியே போய் தொடர்ந்து கொள்வோம். இங்கே மாக்கள் இருப்பினமானு டவுட் தான். கோயில் ஒன்று வேறு, இதுகளுக்கு கோயில்கள் கூட வேறு நினைக்கிறேன். இந்த சின்ன சின்ன கோயில்கள் திக்கி திக்கா வேறும். பெரிய மெயின் ரோட்டே ஆக்கள் இல்லையா? ஊர்மனைக்கு என்ன மாதிரி ஆக்களோ தெரியல. ஓ, என்ன மரம்? அரச மரம். விழுதுலக ஆல மரம். ஆ, இதுலக ஆக்கள் தெரியணுமா? இது ஆல மரம் என்ன? சரி, அரச மரம் தான். அரச மரம். கோயில்களுக்கு ஆக்கள் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதில் போக போக பெனங்காடு தான். பெனங்காடு பெனமரம் கழிக்கமாட்டுது. இங்கே பார்த்தோம்னா இது தோட்டங்கள் இருக்குது பாருங்க. இங்கே கச்சா நட்டுருக்கு இருக்கு, இங்கே மரவள்ளி நட்டுருக்குது. இங்கால வேலி நல்ல பெரிய கிழுவம் வேலி என்னைக்கிறேன். கிழுவ மரத்துலாம் ஃபுல்லாக வேலி இருக்குது சுற்றி வர. இங்கால பார்த்தோம்னா அது இடைக்கு தான் அந்த காணி வந்தது. பிறகு காணிய காணியில் இங்கே உழுது விட்டு கிடக்கு. ஆனால் இன்னும் அந்த விதைக்க அந்த தொடங்கியில் மண்ணுகள் வழியில் போட்டு அணைச்சி வச்சுக்கணும். அப்படி நாங்கள் நேராக போய் கொண்டிருக்கிறோம். நேராக போக சின்ன சின்ன வீடுகள் திக்கி திக்கா வீடுகள் வந்து கொண்டிருக்குது. இப்போ இதுகளுக்கு ஊர்களை ஆக்கள் கொஞ்சம் தெரியணும். கிடைக்க கிடைக்கணும் ஆக்கள் சுற்றி தெரியணும். கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்க கிடைக்க தெரியணும். ஓ, நாங்கள் இந்த டைம் வந்துட்டோம். இந்த டைம் வந்துட்டு ஆக்களை காணேன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த டைம் இருக்க மாட்டேன் நான் பெருசாக வெயிலுக்கு. இப்போ சாப்பிட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் அசந்து போயிருப்பேன். சில பேர் டிவி பார்த்து கொண்டிருப்பினா, சில பேர் எதாவது பேப்பர் படித்து கொண்டிருப்பினாம். நடு கொஞ்சம் சின்ன குட்டி தூக்கம் போடுவினாம். எங்களை மேலே இருக்கிற நாங்கள் ராக்கு வழியில் ராவிலையும் சுற்றுவோம், பகல்லையும் சுற்றுவோம். அதுதான் இந்த நேரம் எந்த கிண்டன்றது அதை கேட்ட சுற்றி கொண்டிருக்கோம். இப்போ எங்களை சின்ன சின்ன வீடுகள் வந்து கொண்டிருக்குது. ஓ, இங்கே ஒரு பெரிய வீடு இருக்குது கூட. எங்களை இந்த பெரிய பெரிய வீடுகள் கட்டுறாக்கள் கூட போல பணக்காரதான் போல ஆகுமே. ஒரு நாளில் இருந்து இங்கே கூட வீடுகள் கட்டி கொண்டிருக்கணும் நினைக்கிறேன். இது ஒரு கடை என்ன, நாலு அஞ்சு கடை கிட்ட இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணி அபிவிருத்தி இப்போ தான் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வரும். ஊர் எங்களை பார்த்தோன்னா அடுத்த ஒரு கோயில் இருந்து குட்டி கோயில் உண்டு. அரச மரம் கூட இருக்க சரியான அரச மரங்கள் இருக்கு நிறைய. இது ஒரு சன சமூகம் இல்லையா? ஓ, ஒவ்வொரு அரச மரத்துக்கும் வந்துடுவாங்க. இது இப்படி எங்கே போகமாட்டா? இப்போ நாங்கள் வந்த ரோட்டுக்கு தானே ஏற்றும். நம்பிக்கை தானே எல்லாமே ஏற்றும் தானே. போவோம், நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம், போவோம். நான் ரோட்டுகள் பரவாயில்லையானே, சரியில்லாத ரோட்டுன்னு இல்லை. இப்போ இங்கே பார்த்தோம்னா முன்னுக்கு ஏதோ கட்டுற முன்னு கட்டினோம், என்னென்னு தெரியல. இது வந்து வாசிய சாலை மாதிரி தான் கிடக்குது. இப்போ இங்கே பார்த்தோம்னா ஒரு பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்குது. அதேமாதிரி இது கிரிக்கெட்டர்கள் விளையாடுறத போல இருக்குது. வாலிபால் கிரிக்கெட்டர்கள் விளையாடுறத போல இருக்குது. நாங்கள் இங்கே போக ஸ்கூல் படி எங்கள் போய் கண்டுக்கிறாங்க வீட்டை. ஓ, மெயினான இடங்களுக்கு கொஞ்சம் வந்து கொண்டிருக்கோம் வேணாம். இப்படி எங்களை திரும்புவோம், நேராக போவோமே, நேராக போவோம். இங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது. ஓ, கோயில் சின்ன சின்ன கோயில் வருது. இங்கே ஒரு குட்டி கடையை ஒன்று கிடக்குது, அதுவும் பூட்டி இருக்கணும். இந்து கோயில், சைவ கோயில் நிறைய இருக்குது. சிவச்சு நிறைய இருக்குது. அரச மரமும் நிறைய இருக்குது. மற்ற பெரிய பெரிய வீடுகளும் நிறைய இருக்குது. மும்மதமும் இருக்குது. மற்ற பெரிய பெரிய வீடுகள் நிறைய இருக்குது. ஓகே, அப்படி நாங்கள் பார்த்துன்னு போகிறோம். பத்து. ஆனால் இப்போ இதில் வந்து இதன்றேக்க கூட எல்லா இடமும் அமைதியாக தான் இருக்குது. இப்போ யாழ்ப்பாணத்துக்கு போனோம்னா ஒரே இறைச்சல் இதாக தானே இருக்கு. இது அப்படியே அமைதியாகவே இருக்குது. ஓ, இப்போ இந்த பகல்ல எப்படி அமைதியாக இருக்குண்டா, இரவெல்லாம் என்ன அமைதியாக இருக்கும், மயான அமைதியாக இருக்கும். உங்களால் போங்க, பாதை தெரியும். எனக்கு என்ன, எனக்கு தெரியும், எல்லா பாதையும் தெரியும். சங்க சொன்ன மாதிரி என்னது இல்லை இல்லை, நாங்கள் நுணாசியம் கோயிலில் தேடி இதுக்காக இப்போ மாறி வந்துடுறாங்க. மாறி வந்து நாங்கள் இங்கே முருங்கைக்காய் காய்க்கிறாரு. சீசன் வந்துட்டு போலையா முருங்கைக்காய்? தட்டுப்பாடு தட்டுப்பாடு இப்போ சீசன் வந்துட்டு மறைஞ்சு ஒன்று வந்துட்டு முருங்கைக்காய். இப்போ அதில் 2000 எல்லாம் விற்றது பழைய காலத்துக்குன்னு இருக்கு. அது அந்த ஆமிக்காரங்க இருக்கிறவங்களில் அந்த மேரம் வழியில் வாசலில் கத்தால மாரி தான் என்னாசி மேரம் மாரி கிடக்கும். இது வீட்டுக்கு வழியில் வாழை எடுக்கிறான். இதாக விட சிறு விற்பனையில் மினி கோப்பு. இங்கே மினி கோப்பு தானே வீட்டுக்கு வழியில் வாழை அணிக்குது. இங்கே சபால் அலுவலாணி. இது பழைய காலத்து வீடு. அப்படியே பக்கத்தில் உபாத பால அஞ்சல் அலுவலகம். சின்ன சப்ப வயசுன்னு இதில் வந்து சின்ன கடை ஒன்று இருக்குது. இப்போ கிட்ட வந்துட்டேன், மெயின் ரோடு வந்துட்டேன். அதில் வந்து கோயிலுக்கு அங்கே பாதை போகணும், பாதையை மறந்துட்டேன். எது மாறி போனோம்னா என்னென்னு தெரியலை.
இங்கே பார்த்தீங்கன்னா வீடாங்கள பஸ்ஸுகள் போகுது, இது இங்கே போகிறாங்க என்ன தம்பகோள பட்டுனாக்கு. இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு பழைய இது, இதெல்லாம் நாங்கள் போன மெயின் ரோட்டு தான் நாங்கள் போனாங்கள் வந்துட்டோம். இங்கே அந்த சிவச்செடி இதுக்கு வந்துட்டோம். லைனில் வருது பஸ்ஸுகள் எங்களாக செமையாக குவிகிறாங்க. ஆனால் மாதகல்ல இல்லை அங்காள பக்கத்தில், மாதகல் பக்கத்தில். ஓகே, இப்போ நாங்கள் அங்கால கொஞ்சம் அந்த கோயிலுக்கு அங்கால காட்டில, அதாவது அந்த புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு அங்கால கொஞ்சம் காட்டில அடுத்த பஸ் அது. ஏற்கனவே ஒரு நாலு பஸ்ஸுக்கு தான் நிற்கிது வந்து கொண்டு. இப்போ இந்த கூட அந்த பண்ணைக்கு பார்க்குறேன் நீ, பண்ணைக்கு வந்து கூட பஸ்ஸு நின்று அதை சாப்பிடுவீனா. இங்கே இருந்து வந்து அப்படியே சுற்றி பார்த்து தண்ணி போகிறேன். இப்போ இந்த டைமாக அந்த ட்ரிப்புகள் வலிக்கிற டைம் அவங்க சிங்கள சரியா கஷ்டப்பட்டாண்டும் அதான் அப்படி அங்க விரகம் பாவிக்கலாம் கொள்ளையிலா. அது இப்போ இந்த மாடி வீடு கீழே அடிச்சா மேல் வீடு சரி சோழி வாங்கிது போராட்டம் முடிச்சு. ம், ஓகே. இப்போ வந்தோம்னா நாங்கள் அப்படி காய்ச்சி கொண்டு புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோமேண்ணே. இதுலேயும் ஒரு அரச மரம் நிற்கிது, அரச மரத்துக்கு பஞ்சம் இல்லாத ஊர். இங்கே அரசமில்ல பிடுங்கணுங்க உள்ளவனா இங்கே வந்து பிடுங்குற மாதிரி தேகலம்மா. இப்போ நாங்கள் இங்கால போக போகிறோம். இங்கே அந்த மாதகள் போக ஸ்டார்ட் பண்ணுற இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்ள போகிறேன். இப்போ நாங்கள் இதுலேருந்தான் வீடியோ காய்ச்சிருந்தாங்க, இங்கே இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து தான் வீடியோ காய்ச்சிருந்தோம் நாங்கள். இன்றோ இங்கால போனோம்னா அந்த வயலுக்கு கூட வந்து அந்த வாழை மரங்கள் இதில் வச்சுருப்பேன் வேண்டதுக்கண்டா அந்த நிழலுக்காண்டி திக்கி திக்கிறாங்க காட்டுறேன் உங்களுக்கு. இதுலேயும் ஒரு குட்டி கோயில் இருக்கு, வழுக்கையாறு இல்லை இது. இது சும்மா ஒரு சின்ன குழம்பு எனக்கு வழியாக தெரியலை, எனக்கு சொல்ல தெரியலை. ஆ போகலாம் சரி, போகலாம் போகாமல் இருக்கலாம்னு தெரியலை. இங்கே எனக்கு வெங்காய பூவும் இருக்குது, வெங்காயம் இருக்குது, அதுக்கு வெங்காய பூவும் இருக்குது, மரவள்ளிக்குலாங்க அதாவது வேலியல் இதெல்லாம் வச்சுக்கு. மிளகாய் இருக்குது, ஓ நிழலுக்கு மட்டும் அந்த கூட கரையில் அந்த சலுக்கம் வீட்டு பானைகள் பாய்க்கலாம். இங்கால என்ன இருக்குது மேற்கு பிரதேச பண்ட திருப்பேண்ணே, கிராம உத்தியோகத்தை சொல்லு கிராம போர்டர். ஆ இதான் இந்த போர்டர், இதான் இந்த சவக்காலை. இந்த சவக்காலைக்கு இங்கால பின்பக்கம் அப்படியே நேராக போனவன்டா மாதகள், இப்படியே இங்கால போனவன்டா பண்ட திருப்பு. அதில் வேறு அந்த பண்ட திருப்பு உபாய அலுவலகம் தருது. வீடியோ முடிப்போம். ஓகே, நாங்கள் இப்போ எப்படி இருந்த சுற்றி பார்த்துட்டேன் ஊர் சுற்றி பார்த்தோம். நாங்கள் என்ன அமைதியாக இருக்கு, ஊர் அமைதியாக இருக்குது. என்ஜின் சத்தம் மட்டும் தாங்க இருக்குது, பைக் சத்தம் தான் கேட்டது. ஓகே, இந்த எல்லையிலேருந்து அங்கால மாதகள் நாங்கள் சொல்லியிருந்தேன். மற்ற நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். மற்ற வந்து இந்த ஊர்லேருந்து பார்த்தா நீங்கள் கொமெண்ட்டில் சொல்லிக்கொள்ளுங்க என்ன மாதிரி இருந்தது. வெளியில் போனாக்கள் கொஞ்சம் அபிவிருத்தி செய்தால் நல்லா இருக்கும். ஒரு அந்த இப்போ முக்கியமானது இருக்கு, இப்போ கூட வந்து கோயிலில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இருக்கீங்க. மற்ற தேவையான இடங்களுக்கு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிகளுக்கு என்ன ஸ்கூல்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்ற கடைகள் யோசனமானது இதென்ன ஓகே இருக்கும். மற்ற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எக்ஸ்ப்ளோர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வந்து சந்திப்போம், பாய்.